ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் கிளப் ஃபேக்ட்ரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மேகி மசாலா நூடுல்ஸ். அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நான் மேகி நூடுல்ஸ் மீடியம் சைஸ் பேக் ஒன்று எடுத்திருக்கேன். அடுத்ததான் ஒரு ஆனியன் பொடிசாக நறுக்கியிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக ரெண்டு பல்லு பூண்டு, ஒரு இன்ச் இஞ்சி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். காய்கறிகளில் கேரட்டும் குடை மிளகாயும் எடுத்திருக்கேன், மஞ்சளும் க்ரீனும். அடுத்ததான் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியனு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, கருவேப்பிலை, அப்புறமா கொஞ்சமாக ஆயிலு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பொருளை ஆட் பண்ண ஆரம்பிங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ரெண்டு பல்லு பூண்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு இன்ச் வந்து இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நீங்கள் பொடிசாக நறுக்கி வச்சு அதை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்துடும், அதனால் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி போடுங்க, நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்று, அதை வந்து பொடிசாக நறுக்கியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஒன்று, அதையும் கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக கேரட்டு நீல வாக்கில் அரைஞ்சிருக்கேன், குடை மிளகாயும் நீல வாக்கில் இருக்குது, மஞ்சளும் பச்சையும் எடுத்திருக்கேன், போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஏன் இந்த ஸ்டேஜில் போடுறோம்னா கொஞ்சம் அந்த க்ரீனிஷ் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே கருவேப்பிலை போட்டுருவோம். இப்போ போட்டிங்கன்னா அந்த க்ரீனிஷ் கலரோடு இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க டிஷ்ஷு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கால் டீஸ்பூன் நீங்கள் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கால் டீஸ்பூன் வரமிளகாய் பொடி போட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் கரம் மசாலா, நம்ம மூணு மசாலா இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நார்மலாக மேகி மசாலா நார்மலாக பண்ணுறத விட இந்த மாதிரி ஆனியன், தக்காளி, காய்கறிலாம் போட்டு பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும், ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் தக்காளி சேர்த்துட்டேன், நல்லா கலந்து விட்டுருங்க. நூடுல்ஸ் பிடிக்காத குழந்தைங்க இருக்க மாட்டாங்க, அதனால் அதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் உங்களால் ஆட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி அவங்களுக்கு கொடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியிலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதோட நம்ம காய்கறி நல்லா வேகட்டும், ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, காய் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம மேகி நூடுல்ஸ்லேயே கொடுத்துருக்குற அந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீடியம் சைஸ் பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 மசாலா பவுடர் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டையுமே ஆட் பண்ணிட்டேன், நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 20 செகண்ட் கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மீடியம் சைஸ் நூடுல்ஸ்க்கு 1.5 கப்பு நம்ம தண்ணி ஊற்றணும். பாருங்கள் 1 கப் ஊற்றிருக்கேன், கலந்து விட்டு மறுபடியும் 1/4 கப் ஊற்றுவேன். நார்மலாக இந்த அளவு இருந்தாலே கரெக்டாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் கொலகொலன்னு போயிடும். கம்மியாக 1 கப் ஊற்றுனீங்கனாலும் நூடுல்ஸ் வேகாத மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் தண்ணி கொதிக்கிற மாதிரி. பாருங்க தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நான் உடைக்கிற மாதிரி உடச்சி போட்டுருங்க. ரொம்ப சின்ன சின்னதாக உடைச்சோன்னா நூடுல்ஸில் உடஞ்சி போன மாதிரி இருக்கும், குழந்தைங்களால் ரோல் பண்ணி சாப்பிட முடியாது. இந்த மாதிரியே போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு ரோல் பண்ணுறதுக்கு வரும். நல்லா கலந்து விட்டுருங்க, மூடி வச்சிடலாம். பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி போய் மேகி ரெடியாக இருக்குது. குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரியே சூப்பரான நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது.
இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஸ்ப்ரிங் ஆனியனை தூவிடலாம். சூப்பரான சுவையான மேகி மசாலா நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ. ஹாவ் அ ஹெல்தி டே.